ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சந்தை அண்ட் குட் மார்னிங் நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பெருசாக விழுந்துருந்தது ஸோ இதுக்கு ஒரு மூணு முக்கியமான காரணம் இருக்குது அந்த மூணு முக்கியமான காரணத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து வரப்போற நாட்களில் எப்படி இருக்கும் மார்க்கெட் வந்து இதே மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குமா இல்லை சஸ்டெயின் ஆகுமா இல்லை பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுமாறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு நேற்று அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அது கடைசியாக வந்து ஓரளவுக்கு எயிட் தௌசண்ட் எயிட் நாட் சிக்ஸ் வரைக்குமே வந்து கீழே போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்குது ஆனாலும் செல் ஆஃப் ப்ரெஷர்ஸ் தான் நிறையா இருக்குது அதனால கீழே வந்துருச்சு ஸோ ஓவராலாக நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து கீழே இறங்கி இருந்தது நேற்று அதுவே பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஓபன் ஆன பிரைஸ் என்னவோ எயிட்டீன் ஓபன் ஆனது செவன்டீன் வரைக்கும் லோ போய் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேல வந்து செவன்டீன் தௌசண்ட் இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்குது ஸோ நிப்டி பிப்டி விட பேங்க் நிஃப்டி வந்து அதிகமா ஃபாலோ ஆயிருக்கு இப்போ இந்த நிஃப்டி பிப்டி பேங்க் நிஃப்டி இந்த மார்க்கெட் எல்லாமே இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு காரணம் நம்ம பார்க்கலாம் அதுல முதல் காரணம் நம்மளோட நிர்மலா சீதாராமன் அறிவிச்ச டுவெண்ட்டி லேக் ரிலீஃப் பேக்கேஜ் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோடி வந்து டுவெண்ட்டி லேக் குரோர்ஸ் வந்து ரிலீஃப் பேக்கேஜாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னப்போ மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துது ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ ஒன்ஸ் மோடி இந்த மாதிரி சொன்னதுமே எல்லாேருமே என்ன நினச்சாங்க ஓகே இந்த வைரஸோட ரிலீஃப் பேக்கேஜாக வந்து இது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஓரளவுக்கு நல்லது நடக்க போகுது டிமேண்ட் நடக்கும்னு நினச்சாங்க ஆனால் அடுத்த நாள் இருந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த ரிலீஃப் பேக்கேஜை பார்ட் பை பார்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ வந்து கிளாரிட்டி கிடைச்சிருச்சு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இது கிட்டத்தட்ட வந்து டூ லேக் குரோர் இல்ல த்ரீ லேக் குரோர்ஸ் அமௌண்ட்டாக வந்து இது கடன் உதவி கொடுக்குற மாதிரி இருக்குது அதுவும் எம்எஸ்எம்இக்கு தான் மெயினாக இருக்குது அடுத்து வந்து இது ஒரு கார்பரேட் ரிஃபார்ம்ஸோ இல்ல செக்டோரல் ரிஃபார்ம்ஸ் மாதிரி தான் இருக்குது இது ஒரு வைரஸ் ரிலீஃப் பேக்கேஜ் மாதிரி தெரியல அப்படின்றதுனால ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோடி அறிவிச்ச அன்னைக்கு வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனாலும் அடுத்தடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு வந்து கிளாரிட்டியாக புரிய ஆரம்பிக்கிறப்போ அது நெகட்டிவா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது இப்போத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து இதை வந்து டிஸப்பாயின்ட்மென்ட்டா தான் எடுத்துக்குது ஆனா இது வந்து ஒரு லாங் டர்ம்க்கு பாசிட்டிவா இருக்கலாம் ஆனா ஷார்ட் டர்ம்க்கு இது டிமாண்டை பூஸ்ட் பண்ற மாதிரி தெரியல அதனால மார்க்கெட் வந்து டிஸப்பாயின் தான் இருக்கு ஓகே இதில் பாத்தீங்கன்னா நிஃப்டி பிப்டி விட பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே அதிகமாக ஃபால் ஆச்சு அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா கடைசி நாள் மே செவன்டீன்த் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல IBC ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஐபிசின்னு என்னதுன்னா Insolvency Bankruptcy Code கோட் அப்படின்றது ஸோ அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸுக்கு வந்து ஐபிசி ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ஐபிசின்னா என்னது ஐபிசி வந்து ஏன் வந்து ஐபிசியில் இந்த அப்டேட் கொண்டு வந்ததுனால பேங்க் நிஃப்ட்டி வந்து ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு ட்ராஸ்டிக்காக ஃபாலா ஆச்சுன்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஐபிசி இந்த பேங்க்குக்கு என்ன ரிலேஷன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கும் சோ இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து பேங்குக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் கம்பெனிஸ் வந்து ரெகுலரா இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேங்குக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வருமானம் வந்து ரெகுலரா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஒருவேளை கம்பெனிஸ்ட் பே பண்ண முடியலனா அப்போ பேங்க் என்ன பண்ணுனா இந்த ஐபிசி லாங்கிசி என்னது இன்சால்வன்சி பேங்க் ரப்சிக் கோட் அப்படின்னு ஃபைல் பண்ணுறப்போ அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாமே செல் பண்ணி அதை லிக்விடேட் பண்ணி அந்த ஒரு மணியை பேங்க் எடுத்துப்பாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்க்குமே வந்து ஒரு கம்பெனியை பேங்க் ஃபைல் பண்ணதுமே உடனே வந்து அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாமே வித்து காசு பார்க்க முடியாது ஆனால் பேங்க் வந்து அந்த ஒரு ஐபிசியை வந்து ஒரு ப்ரெஷராக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நீ ரீபே பண்ணலனா வந்து உங்களை ஐபிசியில் அதனால உங்களோட அசெட்ஸ் எல்லாமே வித்து நாங்கள் காசை எடுத்துருவோம் அப்படின்றதுனால அது ஒரு ப்ரெஷராக யூஸ் பண்ணி வந்து அவங்க கிட்ட இருந்து இன்ட்ரஸ்ட்டை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸுக்கு வந்து எந்த கம்பெனி மேலேயும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஐபிசியை ஃபைல் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கம்பெனியோட வருமானம் இப்போ இருக்காது ஏன்னால் இந்த கோவிட் சுச்சுவேஷனால டிமாண்ட் அதிகமாக இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ரெவன்யூ வராமல் இருக்கும் ரெவன்யூ வராதப்போ கம்பெனி வந்து ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணமுன்னாலும் நெக்ஸ்ட் டுவல் மந்த்துக்கு அவங்கள வந்து பேங்க்ரப்ஸியில் ஃபைல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் ஏன்னா வந்து அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ்க்கு அவங்களால ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும்னாலும் பேங்க் வந்து எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்க முடியாது ஸோ அதுதான் வந்து பேங்க் சைட்லேருந்து பார்த்தா அவங்களுக்கு நெகட்டிவ் ஏன்னா வந்து அவங்களால இந்த ஐபிசி வச்சும் பிரெஷர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அவங்களுக்கு வருமானம் குறையும் அதுதான் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் பேங்க் ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட்டும் இருக்கு என்னன்னா மாரிட்டோரியம் நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்பிஐ வந்து மந்த்ஸுக்கு மொரிட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியலனாலும் அவங்கள வந்து ரீபே கூட ரீபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாரிட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ அந்த மாரிட்டோரியம் வந்து நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்பிஐ ரிசர்ச் ரிப்போர்ட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது இந்த நியூஸும் நெகட்டிவ் ஏன்னா வந்து இந்த மாதிரி மொரிட்டோரியம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறப்போ யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க ரீபே பண்ணுறது கொஞ்சம் குறஞ்சிருக்கும் அதனால் அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் ஸோ இப்போ ஓவராலாக மார்க்கெட் விழுந்ததுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காரணத்தை பார்த்துட்டோம் ஸோ நிஃப்டிக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அப்டேட் தான் ஸோ அது வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பூஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் இல்லை அதனால் வந்து ஓவராலாக நிஃப்டி வந்து நெகட்டிவில் போனது அதுவே வந்து பேங்க் நிஃப்டி இன்னும் ரொம்ப அதிகமான நெகட்டிவ் போனதுக்கு காரணம் அடிஷ்னலாக இந்த பேங்க் ரப்சியோட அப்டேட் வந்ததுனால தான் அடுத்து ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னதுன்னா இந்த வைரஸ் ரிலேட்டடா நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால தான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்போ வந்து பீக் ரீச் ஆயிடுச்சுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனா பீக் இன்னும் புது புது பீக் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு தான் போகும் எது தான் ஆக்சுவல் பீக்ன்றது தெரியாதனால ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட்னால வேற எந்த ஆப்ஷனும் இருக்காது அவங்களால எக்ஸ்டெண்ட் தான் பண்ணிகிட்டே இருக்க முடியும் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறப்போ அது நம்மளோட எக்கனாமிய பாதிக்கும் ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்குமே நேஷனல் வைட் லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த லாக்டவுன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோல பாத்தீங்கன்னா சில ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் ஓவரால பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த லாக்டவுன் தான் இருக்கும் ஸோ அது வந்து எக்கனாமிக்கு பெரிய இம்பேக்ட்டா தான் இருக்கும் அடுத்த முக்கியமான காரணம் இந்த மார்க்கெட் விழுந்ததுக்கு என்னதுன்னா கோல்டுமேன் சேட்ச் கொடுத்த கமெண்ட்ரி தான் அவங்களோட அப்டேட்ல என்ன நம்மளோட இந்தியன் ஜிடிபி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பெருமளவு ஸ்ரிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டீப்பர் ரெசிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கியூ டூவோட ஜிடிபி பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த குவாட்டர்ஸை விட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்ரிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னதுனாலே நம்ம பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்ல வந்து அது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிடுச்சு இதுதான் வந்து மார்க்கெட் விழுந்ததுக்கு முக்கியமான மூணு காரணங்கள் அடுத்து வரப்போற நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபுலா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்குது ஏன்னா நேற்று வந்து மாடர்னாக் கம்பெனி வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொரோனா வைரஸ் ரிலேட்டடான வேக்சினேஷன் ட்ரையல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலா குளோபல் வந்து தான் ரிமைண்டர் இருக்கு ஆனால் எப்போ வந்து இந்த யுஎஸ் சைனா டென்ஷன்ஸும் மறுபடியும் எஸ்குலேட் ஆகுமோ அந்த இதில் வந்து ஓரளவுக்கு செல் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போத்துக்கு வந்து குளோபலி பாசிட்டிவாக தான் இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சஸ்டைன் ஆகும் இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு நெகட்டிவும் வராத வரைக்கும் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்க முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெயஹிந்த்